நந்தி அகத்தியர் மூலர் புண்ணா கீசர் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் முதல் வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இன்றைய நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால குப்பமுனி அனுபவ வைத்திய முறை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் எழுத்தாளர் முத்துநாக அண்ணனின் இரண்டாவது புத்தகம் முத்துநாக அண்ணனின் முதல் புத்தகம் சுழந்தி வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று நிறைய விருதுகளை பெற்ற புத்தகம் அண்ணன் வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில வந்து புகைப்படக் கலைஞராக இருக்காரு அவங்களுடைய மூதாதையர்கள் ஒரு நானூறு வருடமாக செய்த பண்டுவத்தின் ஒரு முக்கிய குறித்து அடங்கிய தொகுப்பு தான் இந்த புத்தகம் உலகில் உள்ள தொல்குடிகள் எல்லாருக்கும் ஒரு விதமான அனுபவ குறிப்புகள் இருக்கும் அதை தொகுக்கப்படாத அறிவு அப்படின்னு காரல் மார்க்ஸ் குறிப்பிட்டிருக்காரு அந்த தொகுக்கப்படாத அறிவுகள் நிறைய இது இது மட்டும் இல்ல ஜோதிடத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய தொகுக்கப்படாத அறிவுகள் இன்னும் ஓலைச்சுவடிகள்ல இருக்கு சிற்பங்கள்ல சிற்ப கலைகள்ல இருக்கு எல்லா விஷயங்கள்லயும் அஹ் தொகுக்கப்படாத அனுபவ அறிவுகள் அதாவது மூணு நாலு தலைமுறையா ஒரு தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய நுணுக்கங்களை வந்து வச்சிருப்பாங்க அந்த நுணுக்கங்கள்ல வந்து அவங்களுடைய பரம்பரைகளுக்கு மட்டும் கடத்தி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியே போயிடுச்சு இப்போ அது நாளாக நாளாக அந்த அனுபவ குறிப்புகளை நம்ம புழக்கத்துல கொண்டு வரலன்னா அது மறைந்த ஒரு பொருளாவே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான தான் இருக்கு அதுல மருத்துவமும் ஒன்று இன்றைய சூழ்நிலையிலும் பாரம்பரிய மருத்துவர்களிடையே நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்துட்டு தான் இருக்கு அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கிற குறிப்புகள்லாம் நம்ம இது போல தொகுக்காம பல விஷயங்கள் அப்படியே அழிஞ்சிட்டே வந்துருச்சு ஏன்னா ஒரு விஷயம் வந்து புழக்கத்துல இருந்தால் மட்டும்தான் அது நடைமுறைக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த மாதிரியான ஒரு நிலையில நான் சுளுந்தியோடைய பாராட்டு விழாவுக்கு சென்றிருந்த போது அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும் இந்த மாதிரி குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னது ஆனா அதை நம்ம ஒரு அதை பாதுகாப்பு பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அண்ணன் வந்து அதுக்கான கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு அலைபேசியில் அழைப்பு விடுத்தாரு இந்த மாதிரி நான் செய்யலாம்னு இருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஆனா நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்ணன் வந்து குறிப்புகள் வந்து தொகுத்துட்டே வந்தாங்க இந்த புத்தகத்தோட நான் இதுல நான் நிறைய பயணம் செய்திருக்கிறதுனால இந்த புத்தகம் வந்து ரொம்ப என்ன சொல்றது இதுல இருக்க எல்லா மருத்துவ குறிப்புகளையும் நான் கொஞ்சம் பிராக்டிஸ்

மற்ற எல்லா நான் நா நுனியில ஆரம்பித்து கீழே பௌத்திரம் வரைக்கும் ஆகக்கூடிய எல்லா புண்களுக்கும் அந்த செங்கத்தாரிங்கிற தைலம் மிக அற்புதமா வேலை செய்து எல்லா ஒரு ஒரு மருந்தை பல நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய குறிப்புகள் இந்த புத்தகத்துல நிறைய இருக்கு நம்ம வந்து அதை செய்து பார்த்து கொடுத்தோம்னா தான் நமக்கு நடைமுறையில தெரியும் சின்ன சின்ன குறிப்புகள்லாம் நிறைய இருக்கு ஆஹ் உதாரணம் பாத்தீங்கன்னா அஹ் கோழி முட்டை தைலம் குங்குளிய பற்பம் வாந்தி இருமல் இது மட்டும் இல்லாம விலங்குகளுக்கான மருத்துவ குறிப்புகளும் இந்த புத்தகத்துல நிறைய இருக்கு எல்லாருடைய வீடுகள்லயும் இந்த புத்தகம் இருக்கணும் சித்த மருத்துவர்கள் கையில நிச்சயம் இருக்கணும் நிலவேம்பு குடிநீர் வந்து சித்த மருத்துவத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்படி ஒரு மருத்துவம் வந்து பொதுமக்கள் புழக்கத்துல பண்ணலாம் அப்படிங்கறதே நிலவேம்பு குடிநீருக்கு அப்புறம் மக்கள் நிறைய உபயோகப்படுத்துனாங்க அதற்கு பின்னால வந்த பன்றி காய்ச்சல்ல கபசுர குடிநீர் அதுக்கப்புறம் வந்து கொரோனாவில வந்து பாத்தீங்கன்னா கபசுர குடிநீர் மிகப்பெரிய மாற்றத்தையே உருவா உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் அரசு அரசுக்கு வந்து இது மிகப்பெரிய உதவி செய்தது நோயை வந்து மக்களிடத்துல வந்து பரவாம தடுத்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து கபசுர குடிநீருக்கு அப்புறம் நம்ம மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் இனி எத்தனை கிருமிகள் வந்தாலும் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனத்துல கபசுர குடிநீர் பதிஞ்சிருச்சு அந்த கபசுர குடிநீர்ல இருக்க அந்த கபம் அப்படிங்கிற வந்தா வந்தாதான் கபசுர குடிநீர் குடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அதே மாதிரி வாதம்னா என்ன பித்தம்னா என்ன கபம்னா என்னன்னு எங்ககிட்ட மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க இந்த வாதம் பித்தம் கபம் உடைய இயற்கையான நிலை என்ன அந்த நோய் நிலையில மாறும்போது அதனுடைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பாக்க போறோம் ஏன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் ஒரு ஒரு விஷயமே உடம்புல இல்ல நாங்கள் நாங்க என்னமோ வந்து சித்த மருத்துவர்கள் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கோம் நாடி பிடிச்சி பாக்குறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் உழவிட்டு தான் இருக்கு அதெல்லாம் நிச்சயம் இல்லை ஏன்னா ஒரு உடம்பை வந்து இன்றைக்கு நவீன மருத்துவத்துல கருவிகளை கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒப்படைச்சிடுறாங்க கருவிகள் கிட்ட நம்ம உடம்பை ஒப்படைச்சிடுறாங்க கருவிகள் கண்டுபிடிச்சு சொல்லுது அந்த காலகட்டங்களில் கருவிகள்ங்கிறது பெரிதாக இல்லை அப்போ நம்ம உடம்புல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்பினுடைய உயிர் மொழியான அந்த வாத பித்த கவத்தை மட்டும்தான் அடிப்படையா வச்சு நாடிகள்ல பார்க்கிறது அப்புறம் நம்மளுடைய குறி குணங்கள்ல பார்க்கிறதா தான் நம்ம சித்த மருத்துவத்தின் அடிப்படையா இருந்துச்சு உடலினோட பாதுகாப்பு இயற்கையான முறையில இருக்கணும் அப்படி இயற்கையான முறையில இருக்கிறதுக்கு இந்த வாதம் பித்தம் கவம் அவசியம் இதனுடைய இயற்கையான தன்மையிலிருந்து அதிகரித்தாலும் குறைந்தாலும் நோய் நிலை வரும் இயற்கையான வாதம் அப்படிங்கிறது உடலினோட இயக்கம் மூச்சு உள்ள போய் இந்த மூச்சு காற்று ஒவ்வொரு செல்களுக்கும் போறது இயற்கை வாதத்திற்குள்ளதான் கொண்டு வர முடியும் அதுக்கடுத்து பித்தம் பித்தம்னா என்ன அப்படின்னா சொல்லுவாங்க உனக்கு பித்தம் தலைக்கேறி போச்சு போலருக்கு இருக்கு எலுமிச்சம்பளை குழி அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் இருந்துச்சு அது பித்தம்னா என்னன்னா உடனே அது பித்தம் என்ன மஞ்சள் கலர்ல இருக்கும் அது வந்து காமாலையில மட்டும்தான் வரக்கூடிய தன்மை அப்படிங்குற மாதிரி பொது குத்தியில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா உண்மையாலுமே பித்தம் என்பது இந்த இயக்கத்தினால ஏற்படக்கூடிய உறுப்பு உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய இயங்கும் தன்மை ஜீரணத்தன்மை உணவு வந்து அரைப்பட்டு அதிலிருந்து உணவிலிருந்து உட்பொருட்கள்லாம் கிரகிச்சு உடலுஞ்சிகள் மூலியமா எடுத்து மீண்டும் வந்து உடலுக்கு தேவையான சத்தாக மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் பித்தத்திற்குள்ளதான் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வரும்போது இயற்கையாகவே உறுப்புகளுக்கு இடையில வேலை செய்யும் போது ஒரு வெப்பம் உருவாகும் அந்த வெப்பம் தான் உடலினுடைய வெப்பமாக நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு மெஷின் இருக்கு இந்த மெஷின்ல இருக்க பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்ஸ் இடைவிடாம இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த நம்மளுடைய உடல் உறுப்புமும் ஒரு ஒரு கருவி மாதிரி தான் இப்ப அந்த கருவிகள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும்போது இயல்பாகவே அதீத வெப்பம் அதிகமாகும் போது உறுப்புக்கள் பழுதடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இயற்கையின தன்மையிலேயே ஒவ்வொரு உறுப்புகளுக்கு இடையிலேயும் ஒரு மெல்லிய சவ்வு இருக்கும் அந்த சவ்வினிடையே ஒரு மெல்லிய தன்மை இருக்கும் வந்து இருக்கக்கூடிய மேரோஸ்ல சரி எலும்பு மஜைகளுக்கு வளவளப்பு தன்மை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையில மெல்லிய செவ்வாகவும் அதுல ஒரு நீர்ச்சத்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த நீர்ச்சத்து தான் கவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்ன பண்ணும்னா அந்த மெஷினுக்கு இடையில நீங்க ஜென்ரேட்டரோ இல்ல மற்ற எந்த மெஷினா இருந்தாலும் ஒரு லூப்ரிகன்ட் இருக்கும் ஏன்னா அந்த மெஷின் தொடர்ந்து ஓடும் போது அந்த மெஷினில் வந்து திடீர்னு பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு லூப்ரிகண்ட் வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம உடம்புலயும் ஒரு இயற்கையான வளவழப்பு தன்மை இருக்கும் அந்த வளவழப்பு தன்மைக்கு பேர் தான் கபம் இந்த நிலையிலிருந்து இது இயல்பா செயல்பட்டு இருக்கிற வரைக்கும் உடம்புல வந்து எந்த நோயும் வராது இந்த இயல்பிலிருந்து ஒரு சதவீதம் அதிகமானாலோ இல்ல குறைந்தாலோ கூட உடம்பானது நோய்க்கு உட்படும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வாத பித்த கபம் அடிப்படையில பாக்குறோம் வாதம் அதிகமானாலோ குறைந்தாலோ பித்தம் அதிகமானாலோ குறைந்தாலோ கபம் அதிகமானாலோ குறைந்தாலோ என்ன நிலை உடம்புல ஏற்படும் அப்படிங்கறத சித்த மருத்துவத்துல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களாக தொகுக்கப்பட்டு வச்சிருக்காங்க உலகில எந்த மூலையில எந்த சமயங்கள்ல என்ன என்ன சூழ்நிலையில என் கிருமிகள் வந்தாலும் நம்ம உடலில் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த வாத பித்த கபத்துக்கு அடிப்படையா வைத்து தான் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் அப்படிங்கறதுக்கான விஷயங்களாதான் இந்த வாதம்னா என்ன பித்தம்னா என்ன கபம்னா முழுமையா விளக்கம் கொடுத்தேன் எந்த வியாதி வந்தாலும் சரி இந்த வாத பித்த கபத்துக்குள்ள மட்டும்தான் கொண்டு வந்து சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமாக வைத்து நாங்க மருத்துவம் செய்ய முடியும் ஆஹ் இதைத்தான் திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான குரலா சொல்லியிருக்கார் மிகும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு வாதப்பித்த கபம்னா என்னன்னு நம்ம முழுசா பார்த்தோம் கோள்களுக்கும் இந்த வாதப்பித்த கபங்களுக்கும் என்ன தொடர்பு இந்த கோள்களுடைய நகர்வுகளை பற்றி நகரும் போது தனி மனித உடம்புல என்ன மாதிரியான நோய்களை ஏற்படுத்தும் அதை அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் உடம்புல அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் நன்றி வணக்கம்